ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் ஆனது ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மும்பை வான்கடே மைதானத்தில் விளையாட போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஒரு பலம் வாய்ந்த அணி. 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 3 வாட்டி ஐபிஎல் மேட்ச்சில் வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தீவிர பயிற்சி எடுத்து இப்போ ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டு அணிக்குமே அதிக ரசிகர்கள் இருக்காங்க. இதனால மும்பை வான்கடே மைதானத்தில் அதிகளவு ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் எப்பயுமே ஐபிஎல் மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவுக்கு அடுத்த நாள் தான் ஃபஸ்ட்டு மேட்சே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சில காரணங்களால் தொடக்க விழா முடிஞ்ச உடனே போட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஐபிஎலோட தொடக்க விழாவில் நிறைய பாலிவுட் பிரபலங்கள் நடிகர்கள்னு வந்து கலந்துக்கிட்டு ரசிகர்களை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சோட தொடக்க விழாவில் வருண் தவான், ஜாக்வெலின் ஃபர்னாண்டஸ், பரிணிதி சோப்ரா இவங்கெல்லாம் வந்து இந்த ஐபிஎல் தொடக்க விழாவில் கலந்துக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இந்த மாதிரி மொழிகளில் சூப்பராக கலக்கிட்டு வர நடிகை தவானா இந்த வருஷம் ஐபிஎல் தொடக்க விழாவில் கலந்துக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஐபிஎல் தொடக்க விழாவில் தவானா கலந்துக்கிட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் சிங்கும் இந்த தொடக்க விழாவில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.